எல்லாரும் உன ஒதுக்கினப்ப நான் மட்டும் உங்ககிட்ட சிரிச்சு பேசின பாரு. என்னோட புத்திய செருப்பாலையே அடிச்சுக்கணும். ஏன் இவ்வளவு கோவப்படுற? ஏன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? எனக்கும் சந்தோஷம், துக்கம், காதல் இதெல்லாம் இருக்குதானே? புரிஞ்சுக்கோ ஜீவிதா, சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். இப்ப திடீர்னு கல்யாணம் பண்ண சொன்னா எப்படி? ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட சொன்னாலும் அப்பவும் இப்படித்தான் பேசுவியா? நான் இப்படி இருக்கேன், இந்த கல்யாணம் பண்ணா உங்க வீட்டுல இந்த ஊர்ல எல்லாம் தப்பா பேசுவாங்க தானே இப்படி பேசுற? இப்ப எதுக்கு அழுகுற? இங்க பாரு, உனக்கே என்னை பத்தி நல்லா தெரியும் தானே? எங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க ஏன் இந்த ஊர்ல யாரு சொல்றதுமே நான் கேட்க மாட்டேன், நம்பவும் மாட்டேன். அது உனக்கே நல்லா தெரியும் தானே? உன்கிட்ட தான் கேக்குறேன், என்ன பாரு. சரி, நீ சொல்ற மாதிரி ஒரு பொண்ணே என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் நான் அதுக்கு ஓகே சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் அவங்க மேல லவ் உள்ள இருந்து வரணும். நம்ம லைஃபுக்கு இவங்க தான் கரெக்டுன்னு ரெண்டு பேருக்குமே தோணணும். அப்பதான் அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். வர பொண்ணை விட நான் உன நல்லா வச்சு பாத்து. முட்டாள் மாதிரி பேசாத. வர பொண்ணை விட உன்னை பத்தி எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். உனக்கு என்ன பைக் பிடிக்கும், என்ன ஷர்ட் பிடிக்கும், நீ எந்த வேலை செஞ்சா சந்தோஷமா இருப்ப, உனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காதுன்னு என்ன விட இந்த உலகத்துல வேற யாருக்கு தெரியும்? என்ன விட உன சந்தோஷமா பாத்துப்பா சொல்லு ராசா. நான் என்ன சொல்ல வரணும்னு புரியுதா இல்லையா? செக்ஸ் குழந்தை ஏ ராசா, செக்ஸ் குழந்தை இதெல்லாம் இல்லனா வாழ்க்கையே இல்லையா? என்ன நீ இவ்வளவு சீப்பா நினைக்காத. அப்படி என்னதான் பிரச்சனை என்கிட்ட சொல்லு. சின்ன வயசுல உன்னோட கஷ்டத்திலையும் கவலையிலையும் இயலாமலையும் இருந்ததை விட நீ அன்புக்கு ஏங்கும் போது தான் உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு தோணுச்சு. அப்படி என்னதான் பிரச்சனை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு? எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இப்பவே சொல்லு. நீ கஷ்டப்படும் போது உனக்கு ஒரு அப்பாவா, கவலைப்படும் போது நண்பனா, நீ அன்புக்கு ஏங்கும் போது உனக்கு ஒரு அம்மாவா? இப்படி எல்லா சூழ்நிலையும் உன் கூட இருந்து பார்த்துக்கிட்டேன். இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கும் போது ஒன்ன நீ என்ன சொல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏரசா, எனக்கு அப்பாவா இருப்பேன், அம்மாவா இருப்பேன், ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொன்னல. என் அம்மாவை பார்த்து நான் உனக்கு கேட்கட்டுமா? இல்லை என் அம்மா பார்த்து Ha 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 ha!